What we think, we become. I'm Lakshmikanthan, and this is the channel where I share with you guys a word a day. In today's video, the word that we are going to see is deface. This word is basically a verb, which means it can have five forms, that is base form, past form, and the participle forms, and a future form. Now, the base form of this verb is deface, and the past form is defaced. The past participle form is also defaced. The continuous form of this verb is defacing, and the future form will be modal auxiliary verbs followed by the base form of this verb, that is deface, that is will deface or shall deface. Now, I'll give you the meaning of this word, deface. It means to change the appearance of something by drawing or writing on it. So that is what would be termed as deface. Now, I'll give you the example sentences. The first sentence is, he was fined for defacing the library books. The second sentence is, the building was defaced with graffiti. The third sentence is, they used spray paint to deface the professor's portrait. The fourth sentence is, if unguarded, thugs will deface the monument. The final sentence is, it is illegal to deface banknotes. So banknotes are nothing but money or currency. That is what would be called banknotes. Now, I'll give you the translation in Tamil. Deface, அப்படினா என்னன்னா வந்துட்டு உருச்சிதைத்தல் அல்லது ஒன்றின் உருவத்தை அல்லது தோற்றத்தை கெடுத்தல். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து டிஃபேஸ் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ஹி வாஸ் ஃபைன் ஃபார் டிஃபேஸிங் த லைப்ரரி புக்ஸ். அதாவது அவன் வந்து அபராதம் விதிக்கப்பட்டான். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு புத்தகங்களில் வந்து அதாவது நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் மேலே அவன் கிறுக்கினதுனால அவன் வந்து அபராதம் விதிக்கப்பட்டான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, the building was defaced with graffiti. கிராஃபிட்டி அப்படின்னா என்னென்னா வந்துட்டு பொதுவாக வந்து நீங்கள் இங்கே சுவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. சுவர்கள்லாம் பார்க்குற படங்கள் ஓவியங்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கிராஃபிட்டி அப்படின்றாங்க. அதாவது அந்த மாதிரி கிறுக்கல்கள்னால வந்துட்டு அந்த பில்டிங் வந்துட்டு உரிச்சிதைக்கப்பட்டது இல்லாட்டி வந்துட்டு அதோட தோற்றம் வந்து கெடுக்கப்பட்டது அப்படின்றது தான் செகண்ட் சென்டென்ஸோட அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, தே யூஸ்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் டு டிஃபேஸ் த ப்ரொஃபெசர்ஸ் போர்ட்ரேட். அதாவது ஒரு ப்ரொஃபெசர் இருக்காரு, அவரோட ஃபோட்டோ போர்ட்ரேட்ன்றப்ப அவரோட ஃபோட்டோ இல்லைன்னா அவரோட உருவப்படத்தை வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்னால வந்து அதை வந்து உரிச்சிதைத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னா, இஃப் அன்கார்டட் தக்ஸ் வில் டிஃபேஸ் த மானுமெண்ட். அதாவது மானுமெண்ட்னா என்னென்னா நினைவு சின்னங்கள், அதுகள்லாம் வந்துட்டு இப்போது அது வந்து சரியாக பாதுகாக்கப்படலை அப்படின்னா வந்துட்டு சில கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா வந்து அதை வந்து சிதைத்துடுவாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஃபைனல் சென்டென்ஸ் என்னென்னா, இட் இஸ் இல்லீகல் டு டிஃபேஸ் பேங்க் நோட்ஸ் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் மணி. அதாவது பணத்தில் வந்துட்டு அல்லது ரூபாய் நோட்டுகளில் வந்து கிறுக்கிறது வந்து சட்டப்படி புறம்பானது, சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றது தான் வந்து இந்த சென்டென்ஸோட அர்த்தம். I'll see you guys with another word and another group of sentences in another video. Thank you.